எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு 14வது பாடம், வேளாண்மையில் கணினியின் பங்கு, அதனுடைய 2வது பகுதி மற்றும் இறுதி பகுதி, அதை பார்க்க போகிறோம். கடந்த 1வது பகுதியில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, வேளாண்மைக்கும் கணினிக்கும் என்ன சம்பந்தம், வேளாண்மை செய்கிறதுல கம்ப்யூட்டருடைய பங்கு என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். தகவல் தொழில்நுட்பம் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம் டெக்னிக், அதை பற்றி கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த கணினி அல்லது கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது வேளாண்மையில் என்னென்ன விதமாலாம் நம்மளுக்கு பயன் தருது, அதுக்கப்புறம் வேளாண்மையில் தகவல்கள் அடங்கிய தரவுத்தளங்கள், கடைசியாக செயற்கைக்கோள் அப்படிங்கிற சேட்டலைட், அப்புறம் ரிமோட் சென்சிங் அப்படிங்கிற தொலை உணர்வு தொழில்நுட்பம். இந்த ரெண்டு விஷயங்களும் நவீன வேளாண்மையில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பயனுள்ளதாக இருக்குது, இவ்வளோத்தையும் நாம் முதல் பகுதியில் பார்த்தோம். இப்போ இந்த 2வது பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தொலை உணர்வு தொழில்நுட்பத்தை வேளாண்மையில் புகுத்துறதுனால என்னென்ன பயன்கள் கிடைக்குது, இப்போ அதுதான் பரவலாகிட்டு வருது. அதுக்கடுத்தது மற்றும் இரண்டு முக்கியமான தொழில்நுட்பங்கள், இன்னைக்கு அது இல்லாமல் உலகமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிற ரெண்டு தொழில்நுட்பங்கள், புவி இருப்பிட முறைமை அதாவது GPS குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், இன்னொன்று புவியியல் தகவல் முறைமை GIS ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இந்த ரெண்டை பற்றியும் நாம் இந்த வகுப்பில் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போது தொலை உணர்வு தொழில்நுட்பம் அல்லது ரிமோட் சென்சிங் அது எப்படி செயல்படுதுன்னு போன வகுப்பில் பார்த்தோம். ஒரு சேட்டலைட்லேருந்து வரக்கூடிய அந்த ஒளி அலைகள் பூமியில் உள்ள ஒரு பொருள் மேலே பட்டு திரும்ப அங்கே போகுது, எல்லா ஒளி அலைகளும் போகாது, அதில் சிறுபகுதி உறிஞ்சப்பட்டு பெரும்பகுதி அல்லது குறிப்பிட்ட பகுதி திரும்பியும் சேட்டலைட்டுக்கு போகும். அங்கே உள்ள சென்சார் அதை திரும்ப வாங்கிக்கிட்டு அதில் உள்ள மென்பொருள் சாஃப்ட்வேர் அதை ஒரு இமேஜாக மாற்றும். இந்த இமேஜை வச்சு பூமியில் எது எது எப்படி எப்படி இருக்குது, குறிப்பாக வேளாண்மையில் பயிரெலாம் எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்படுறது, இதுதான் சுருக்கமாக தொலை உணர்வு தொழில்நுட்பம். இப்போ இதை செயல்படுத்துறதுனால என்ன நன்மை, முதல்ல ஒன்றுன்னா பார்ப்போம். பயிர் உற்பத்தியை முன்கூட்டியே கணித்தல், இன்னும் 3 மாதம் கழித்து அல்லது 6 மாதம் கழித்து, இப்போ நெல் சாகுபடி செய்கிறோம்னா 3 மாதம் கழித்து எவ்வளோ மகசூல் வரும் அப்படின்னு முன்கூட்டியே கணிச்சிடலாம். அப்புறம் வளர்ச்சி எப்படி இருக்குது, அதில் எதுவும் இழப்பு ஏற்படுமா, இதை முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கிடலாம், ஃபோர்ஸி பண்ணிடலாம். அப்புறம் நம்ம நிலத்தில் என்னென்ன பயிர் இருக்குது, என்னென்ன தாவரங்கள் இருக்குது அப்படின்னு வீட்டிலேருந்தே தெரிஞ்சுக்கிடலாம். மொத்தம் எவ்வளவு ஏரியாவில் சாகுபடி பரப்பளவு இருக்குது, இப்போ நெல்லோ கம்போ சோளமோ எவ்வளவு ஏரியாவில் ஒரு மாநிலத்தில் இந்தியா பரப்பளவில், இப்படி நாம் தெரிஞ்சுக்கிடலாம். அதுக்கடுத்தது என்னைக்கு விதைச்சோம் அப்புறம் என்னைக்கு நட்டோம் அப்படிங்கிற விஷயங்களை கணக்கிட்டுக்கலாம், அந்த வளர்ச்சியை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இது எல்லாமே தொலை உணர்வு தொழில்நுட்பம் மூலமாக சாத்தியமாகுது. அதுக்கப்புறம் வறட்சி ஏற்பட்டிருக்குதா, பயிர் தண்ணியில் மூழ்கி இருக்கா, வெள்ளம் வந்திருக்கா, இது போன்ற விஷயங்களை நாம் இருந்த இடத்துல இருந்தே நாம் தொலை உணவு தொழில்நுட்பம் மூலமாக வயலை பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். பயிரில் ஈரத்தன்மை இருக்குதா, பயிரில் ஏதாவது ஊட்டச்சத்து குறைபாடு, அது வந்து எப்படி தெரியும்னா அந்த இலைகளில் பூக்களில் அந்த வித்தியாசம் தெரியும், அதை வச்சு நாம் தெரிஞ்சுக்கிடலாம். அதுக்கடுத்தது பயிருடைய அடர்த்தி டென்சிட்டி ரொம்ப நெருக்கமாக இருக்கா, கலக்கமாக இருக்கா, அல்லது குறிப்பிட்ட பகுதி பாதிப்பு ஏற்பட்டிருக்கா, இது தெரிஞ்சுக்கிடலாம். பூச்சி நோய் தாக்கியிருக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடலாம். மண் வரைபடம் சாயில் அட்லஸ் அதை ரெடி பண்ணுறது, நிலப்பரப்பின் அளவு ஒட்டுமொத்தமாக எவ்வளோ இருக்குது, அதில் தரம் குறைந்த அதாவது பயனில்லாத நிலப்பரப்பு எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் ஒரு மேப் மாதிரி தயாரிக்கிறதுக்கு இந்த தொலைவுறவு தொழில்நுட்பம் வேளாண்மையில் பயன்படுது. அப்புறம் மண்ணுக்கடியில் உள்ள பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிடலாம், அது கலர் மண்ணா ஓவர் மண்ணா அல்லது அமிலத்தன்மை உள்ள மண்ணா அதை தெரிஞ்சுக்கிடலாம். மண்ணோட ஈரத்தன்மையை கண்டுபிடிச்சிடலாம். மண் மேம்பாட்டு பணிகள் சாயில் டெவலப்மெண்ட் நடந்துட்டுருக்குது பாருங்கள், அதை இருந்த இடத்துலேருந்து கண்காணிக்கலாம். அதுக்கப்புறம் நீர்ப்பாசன கண்காணிப்பு இரிகேஷன் மெத்தட்ஸ் எப்படி நடக்குது, சரியாக நடக்குதா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம். அது மட்டும் இல்லை நீர் மூலங்களின் படம் அதாவது ஆறு ஏரி குளம் இதெல்லாம் உற்பத்தியாகி வர்ற இடத்துலேருந்து எப்படி எப்படி இருக்குது, தண்ணீர் ஃபுல்லாக இருக்குதா அல்லது பாதி தான் இருக்குதா, இது போன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை படமாக வரையலாம். அப்புறம் நீர் மேலாண்மை நிர்வாகம், நீர் பிடிப்புங்கிறது நீர் மேலாண்மை தான், அதை நிர்வாகம் பண்ணுறது மேனேஜ் பண்ணுறது, தண்ணீர் எவ்வளோ இருக்குது, இது இந்த ஏரியாவில் எவ்வளோ பயிர் இருக்குது, அதுக்கு எவ்வளோ நாள் தண்ணி தேவைப்படும், இது போன்ற விஷயங்களை நம்ம கணக்கு போடுறதுக்கு வந்து தண்ணீர் இருப்பு தெரியணும், அதுக்கு பயன்படுது. அப்புறம் முக்கியமானது சமீப காலமாக உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற காலநிலை மாற்றம் அப்படிங்கிற கிளைமேட் சேஞ்ச், இது முன்கூட்டியே இது வர்றதை நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். அப்புறம் பேரிடர் மேலாண்மை, எதிர்பாராத தீ விபத்தோ அல்லது காட்டு தீ அல்லது புயல் அல்லது மழை எரிமலை பூகம்பம் சுனாமி இது போன்ற விஷயங்கள் வருவதை முன்னுக்குட்டி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்கலாம்.
காற்றிலுள்ள ஈரப்பதம் எவ்வளவு இருக்குது, போதுமான அளவு இருக்குதோ அதை மாதிரி தெரிஞ்சுக்கிடலாம். இப்படி இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா விஷயங்களும் அந்த புள்ளிவரங்களை பூரா சேகரித்து, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, போன வருஷம் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருந்துட்டு இருக்கு, இந்த புள்ளிவரத்தை பூரா எடுத்துக்கிட்டு எதிர்காலத்தில் இந்த குறிப்பிட்ட பகுதியில் விவசாயத்தை எப்படி கொண்டு போகணும், குறிப்பிட்ட பயிரை எப்படி சாகுபடி செய்யணும் அல்லது வேற பயிர் சாகுபடி செய்யணுமா, இது போன்ற முடிவுகள் எடுக்கிறதுக்கு இந்த தொலை உணர்வு தொழில்நுட்ப முறையில் எடுத்த தரவுகளை, அதாவது டேட்டாஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். பயிர் சாகுபடி பணிகள் விதைச்சல்லேருந்து அறுவடை வரைக்கும் என்னென்ன நடக்குது, விதைச்சது, அப்புறம் களை எடுக்கிறது, உரம் போடுறது, தண்ணி பாய்ச்சறது, பூச்சி மருந்து அடிக்கிறது, இது போன்ற எல்லா செயல்பாடுகளையும் இருந்த இடத்துலேருந்து பார்த்துக்கலாம். குறிப்பாக துல்லிய பண்ணையம் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரிசிஷன் ஃபார்மிங், அதில் கிடைச்ச தரவுகளை பூரா நம்ம யூஸ் பண்ணி துல்லிய பண்ணையத்தை வெற்றிகரமாக கொண்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தத்தில் இந்த தொலை உணர்வு தொழில்நுட்பம் அப்படிங்கிறது இருந்த இடத்துலேருந்து வேளாண்மையை ஒரு அடுத்த கட்டம்னு சொல்கிறத விட ஒரு பல மடங்கு அடுத்த கட்டத்துக்கு பலபடி தாண்டி சென்று சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுது இந்த தொழில்நுட்பம். இதை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம், தேசிய தொலை உணர்வியல் மையம், இந்திய வானியல் துறை, புவி அறிவியல் அமைச்சகம், அப்புறம் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்த 5 மத்திய அரசு நிறுவனங்களும் சேர்ந்து விண்வெளியில், அப்புறம் வேளாண் வானிலையல் அக்ரிகல்ச்சரல் மெட்டீரியாலஜி, அப்புறம் நில அடிப்படையிலான வேளாண் வெளிப்பாடு, இது போன்ற விஷயங்களை கண்காணிக்கிற பணியை இந்த 5 சேர்ந்து செஞ்சிட்டு இருக்குது. 5 நிறுவனங்களும் எந்த அடிப்படையிலனா தொலை உணர்வு தொழில்நுட்ப முறையில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதுபோக இப்போ சமீப காலமாக வறட்சிக்கு நிவாரணம் கொடுக்குறாங்க, பெரிய மழை பெஞ்சு அதுக்கு நிவாரணம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் எப்படி அசஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நாடம்ஸ் அப்படின்னு ஒரு இது இருக்குது மெத்தடு, அதாவது வேளாண் வறட்சி மதிப்பீடு மற்றும் கண்காணிப்பு, எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன பயிர் சாகுபடி செஞ்சுருக்காங்க, அதில் எவ்வளவு புயலாலோ அல்லது மழையாலோ அடிஞ்சிருக்கு, இது எல்லாத்தையுமே வானத்தில் அப்படி பறந்துக்கிட்டே பார்க்குறது. அது மட்டும் இல்லாமல் இந்த டெக்னாலஜி மூலமாக, ரிமோட் சென்சிங் மூலமாக இருந்த இடத்துலேருந்து அதை அப்புறம் தெரிஞ்சுக்கிறது, அதுக்கேற்ற மாதிரி இழப்பீடு கொடுக்கறதுக்கு இது ரொம்ப உதவுது. மொத்தத்தில் வேளாண்மையில் தொலைத்தொடர்பு தொழில்நுட்பம் மூலமாக, ரிமோட் சென்சிங் மூலமாக எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் வெகு விரைவான தீர்வு, ரொம்ப லேட்டாக வேண்டாம், ஏன்னா உடனே கூட நம்மளுக்கு புள்ளி உரம் கிடச்சிது, உடனே கூட அதை அடிப்படையில் நம்ம முடிவு எடுத்துடலாம், அதுக்கு உதவுது. அடுத்தது 2 முக்கியமான டெக்னாலஜின்னு சொன்ன நவீன டெக்னாலஜி, ஒன்று வந்து புவி இருப்பிட முறைமை, குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் அப்படிங்கிறது GPS. சுருக்கமாக சொல்கிறதுன்னா, பூமியில் ஒரு குறிப்பிட்ட இடத்த அந்த இடத்துக்கு போகாமலே தான் முக்கியம், துல்லியமாக வானிலிருந்தோ அல்லது வேற ஒரு இடத்துலேருந்து கண்டுபிடிக்கிறது தான் புவி இருப்பிட முறைமை. ஒரு குறிப்பிட்ட இடத்த அல்லது ஒரு குறிப்பிட்ட பொருள் இருக்கின்ற இடத்த நாம் அந்த இடத்துக்கு போகாமலே கண்டுபிடிக்கிறது வானத்துலேருந்து, அதுதான் புவி இருப்பிட முறைமை. இது எப்படி செயல்படுத்துகிறாங்கன்னா, வானத்தில் நிறைய செயற்கைக்கோளை அனுப்புவாங்க, அந்த செயற்கைக்கோள்கள் பூமியை சுற்றி வெவ்வேறு ஆர்பிட்டில் சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும், அப்படி வரும்பொழுது அவை பூமியை நோக்கி வானொலி மின்காந்த அலைகளை அனுப்பிக்கிட்டே இருக்கும், அப்படி அனுப்பி அந்த பொருளில் பட்டு, பூமியில் உள்ள ஒரு குறிப்பிட்ட பொருளில் பட்டு அது திரும்ப வரும், அதை வாங்கிக்கிட்டே இருக்கும், இப்படி பெற்றும் செலுத்தியும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். பூமியில் சென்சார் இருக்கிற இடத்துல, எந்த இடத்துல நாம் தெரிஞ்சுக்கணுமோ அங்கே ஒரு சென்சார் இருக்கும், அந்த சென்சார் எங்கே இருக்குங்கிறது, இங்கேருந்து மின்காந்த அலைகளை செயற்கைக்கோள் தான் இடத்துலேருந்து அனுப்பி பூமியில் அந்த குறிப்பிட்ட இடத்துல பட்டு திரும்பி வர்றதை வச்சு அது கண்டுபிடிச்சி சொல்லிடும். இப்படி தான் நாம் அந்த குறிப்பிட்ட இடத்த அட்சரேகை தீர்க்கரேகை கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லிடும். இருப்பிடம் காட்டுறதுக்கு இது உதவுது, புவியிடம் காட்டின்னு சொல்லுவாங்க GPS. இது முத முதல்ல அமெரிக்காவுடைய பாதுகாப்புத்துறை 1973 உருவாக்குனாங்க, இன்றைக்கி உலக ஃபுல்லாக இதை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு வந்து நவ்ஸ்டார் GPS-னு ஒரிஜினல் பேர், ஆனால் வழக்கத்தில் நம்ம GPS-னு சொல்கிறோம். கிட்டத்தட்ட GPS-க்கு இது பண்ணுறதுக்கு, நடைமுறைப்படுத்துறதுக்கு 31 செயற்கைக்கோள்கள் அந்த சிஸ்டத்தில் இயங்கிட்டுருக்குது. இந்த 31 செயற்கைக்கோளும் வெவ்வேறு சுற்றுப்பாதையில் பூமியை சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது, வெவ்வேறு அங்கிளில் பூமியை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிக்கிட்டே இருக்குது. ஸோ இது மூலமாக பூமியோட எந்த பகுதியில் என்ன பொருள் இருந்தாலும் அதை குறிப்பிட்ட இடத்தை நாம் கண்டுபிடிச்சிடலாம். குறிப்பாக கால பரிமாணத்தையும், டைம் டைமென்ஷன் அதையும் வச்சுக்கிட்டு எக்ஸாக்டாக கண்டுபிடிச்சிடலாம். எந்த அளவுக்கு துல்லியம்னா, கிட்டத்தட்ட 15 மீட்டர், ஒரு குறிப்பிட்ட பொருளை 15 மீட்டர் உயரத்துலேருந்து பார்த்தா எந்த அளவுக்கு தெளிவாக தெரியுமோ அந்த அளவுக்கு நாம் வான்வெளியிலேருந்து அந்த குறிப்பிட்ட இடத்த லொக்கேட் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு தொழில்நுட்பம் இது புவி இருப்பிட முறைமை. இதனுடைய பயன்பாடுகள் என்ன? குறிப்பாக துல்லிய பண்ணையத்தில் இது ரொம்ப பயனாகுது. ஏன்னா இருந்த இடத்துலேருந்தே ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டாக கண்டுபிடிச்சி கொண்டு போகிறது, அதாவது பயிரோட வளர்ச்சி கரெக்டாக இருக்கா, அதில் நோய் இருக்கா, பூச்சி இருக்கா, உரசத்து குறைஞ்சிருக்கா, இதையெல்லாம் நாம் சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணி அந்த இதே வேண்டாம். இருந்த இடத்துலேருந்தே மேலே செயற்கைக்கோள் என்ன செய்யுதுன்னா அதை ஃபோட்டோ எடுத்து அதை அலசி ஆராய்ஞ்சி இந்த பயிர் இந்த ஸ்டேஜில் இருக்குது, இந்த பூச்சி பாய்ச்சிருக்கு, இந்த நோய் பாய்ச்சிருக்குன்னு தெளிவாக சொல்லிடுது. நம்ம அதுக்கேற்ற மாதிரி துல்லியமாக பூச்சி மருந்து உரமாக கொடுத்துடலாம். ஸோ
துல்லிய பண்ணத்துல புவி இருப்பிட முறைமை அப்படிங்கிற டெக்னாலஜி ரொம்ப முக்கியம். ஜிபிஎஸ் ஜிஎஸ் ரெண்டும் சேர்ந்து தான் செயல்படும். ஜிஐஎஸ்னா ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், புவி தகவல் முறைமை. அது இது எதுக்கெல்லாம் பயனாகுதுன்னா, ஒரு பண்ணையை திட்டமிடுறதுக்கு ஒரு ஃபார்ம், அது எப்படி எப்படி இருக்கணும், அதில் என்னென்ன இது எங்கெங்கே இருக்கணும், ஆண் பல்லாண்டு பெயர்கள் எங்கே இருக்கணும், ஓராண்டு பெயர்கள் எங்கே இருக்கணும், கசினிவீர் குட்டை எங்கே இருக்கணும், இது போன்ற விஷயங்களை திட்டமிடுறது. வயலை வந்து ஒரு மேப்பாக வரைகிறது, மண் மாதிரி எடுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் டிராக்டர் மூலமாக செய்கிற செயல்பாடுகளுக்கு வழிகாட்டுறதுக்கும் இந்த ஜிபிஎஸ் யூஸ் ஆகுது. இதை செட் பண்ணி வச்சிட்டோம்னா அதுவே எங்கெங்கே போகணுமோ கூட்டு போயிடும். அப்புறம் ப்ரொடக்ஷன், அதை ஒரு மேப்பாக வரைகிறதுக்கு, அப்புறம் என்னென்ன இடுபொருள் கொடுக்குறோமோ அதெல்லாம் பிளான் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் மழை, தூசு, பனி இது போன்ற நேரங்களில் நம்மளுக்கு வந்து விசிபிலிட்டி அவ்வளோவா தெளிவாக இருக்காது, மங்கலாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் ஜிபிஎஸ் மூலமாக வயல் அந்த நிலைமையை நம்ம எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கலாம். இன்னொன்று, ஏற்கனவே சொன்ன மாதிரி பயிர் பாதுகாப்பு ரசாயனங்கள், உரங்கள், இது எல்லாத்தையுமே தேவைக்கு மேலேயும் இல்லாமல் குறையும் இல்லாமல் துல்லியமாக தேவையான இடத்துல தேவையான நேரத்தில் கொடுக்கறதுக்கு, கணக்கு போட்டு கொடுக்கறதுக்கும் இந்த ஜிபிஎஸ் சிஸ்டம் உதவுது. ஸோ ஒட்டு மொத்தமாக ஜிபிஎஸ்ஸை பயன்படுத்துறதுனால, இந்த டெக்னாலஜியை பயன்படுத்துறதுனால விவசாயத்தில் மகசூல் அதிகரிக்குது. அது மட்டும் இல்லை, தேவையான அளவு தான் உரம் கொடுக்குறோம், தேவையான அளவு தான் ரசாயன பொருள் பயன்படுத்துகிறோம், இப்படி எல்லாமே தேவையான அளவு துல்லியமாக கொடுக்கறதுனால சுற்றுச்சூழல் மாசுபடுறதில்லை. தேவைக்கு மேலே, ஏற்கனவே ரசாயனங்கிறது சுற்றுச்சூழலை மாசுபடுத்துது, அது தேவைக்கு மேலே நம்ம ஒரு கணக்கே இல்லாமல் கொடுக்கும்பொழுது இன்னும் அதிகம் மாசுபடும். ஆனால் இங்கே தேவையான அளவு தான் கொடுக்குறோம், அதனால் சுற்றுச்சூழல் மாசுபடுறது இல்லை. அப்புறம் பூச்சி நோய் களைகள் இதெல்லாம் எங்கெங்கே இருக்குது, என்ன ஸ்டேஜில் இருக்குது, அதை கண்டுபிடிக்க முடியுது. கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான தடுப்பு மருந்துகளை நம்ம என்ன செய்யலாம், வயலில் ஆழம் செய்யாமல் இதுக்குன்னு உள்ள வளவரில்லா வானூர்தி, ட்ரோன்னு சொல்லக்கூடியது, அது வந்து இந்த ரிமோட் சென்சிங் இது மூலமாக தான் இயங்குது. இதை வச்சுக்கிட்டே நாம் பூச்சி மருந்தெல்லாம் தெளிச்சிடலாம், கரெக்டாகவும் தெளிக்கலாம். அதாவது ரொம்ப டோஸ் அதிகமாகவும் ஆயிராது, சில இடம் விடுபட்டுடுச்சு அப்படிங்கிற பேச்சுக்கும் இடமே இல்லை. மனிதன் செய்யும் பொழுது இந்த மாதிரி தவறுகள் ஏற்படும், ஆனால் இந்த ட்ரோன் மூலமாக செய்யும்போது வயல் முழுமைக்கும் சீராக ஒரே மாதிரி தேவையான அளவு துல்லியமாக நாம் தெளிச்சிடலாம். அப்புறம் மகசூல் எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிறது துல்லியமாக நம்ம கணக்கு போட்டுடலாம். ஏன்னா அது வயலில் அந்த கிராப்போட நிலைமையை என்ன கட்டத்தில் இருக்குது, பொதி வந்துருச்சா அல்லது இது கதிர் விளைஞ்சிருச்சா, இதை வச்சுக்கிட்டு கரெக்டாக சொல்லிடும். ஸோ இன்னும் 2 மாதம் கழித்து அறுக்கிறதுக்கு எவ்வளவு, அல்லது 1 மாதம் கழித்து அறுக்க போகிறோம்னா எவ்வளவு மகசூல் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிடும். அதன் அடிப்படையில் நம்ம சாகுபடி விலைகளை பிளான் பண்ணிக்கிடலாம். அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு இடத்துல ரோடு போட போகிறோம் அல்லது ஒரு வாய்க்கால் தோண்ட போகிறோம், இது போன்ற சேவைகளுக்கு நாம் ஜிபிஎஸ் உதவுது. இப்போ இந்த படத்தை பாருங்கள். முதல் படம் ஜிபிஎஸ் ஒரு ஃபார்மில் எப்படி செயல்படுது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு வீட்டில் இந்த ஜிபிஎஸ் இணைக்கப்பட்ட ஒரு லேப்டாப் இருக்குது, அந்த இடத்துலேருந்தே அந்த ஒட்டுமொத்த பண்ணையும் அந்த செயல்பாடுகளையும் விவசாயி கவனிக்கலாம் அப்படிங்கிறது அந்த படம். வலப்பக்கம் உள்ள படத்தில் மேலே உள்ள படம் வந்து இந்த ட்ரோன்கள் அப்படிங்கிற வளவரில்லா வானூர்தி, அது மூலமாக நாம் வயலில் செயல்பாடுகளை மேனேஜ் பண்ணுறோம். கீழே உள்ள படத்தில் அந்த ட்ரோன்கள் மூலமாக பூச்சி மருந்து தெளிக்க முடியுது. இப்போ அடுத்தது புவியியல் தகவல் முறைமை அப்படிங்கிற ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அப்படின்னா என்ன, இந்த படத்தை பாருங்கள். புவியியல் சம்பந்தப்பட்ட தகவல்களை என்னென்ன உண்டு, அவ்வளவு பூமியில் என்னென்ன எங்கெங்கெல்லாம் ஆறு இருக்குது, மலை இருக்குது, எரிமலை இருக்குது, பூமிக்கு அடியில் தங்கம் வெள்ளி இது போன்ற விஷயங்கள் எங்கெங்கே இருக்குது, எவ்வளவு ஆழத்தில் இருக்குது, பெட்ரோல் இருக்கா, டீசல் இருக்கா, இது போன்ற விஷயங்கள் சகலமும், புவியியல் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும், அல்லது ஒரு இடத்துல சத்து அதிகமாக இருக்கா குறைய இருக்கா, அங்கே கம்பு சோளம் போடலாமா அல்லது நிலக்கடலை போடலாமா அல்லது நிலக்கடலை போட முடியாதா, இது போன்ற எல்லா விஷயங்களும் சம்மந்தப்பட்ட தகவல்களை மொத்தமாக சேகரித்து அதை ஒருங்கிணைத்து கன்சால்டேட் பண்ணி அதுக்கப்புறம் அதை அனலைஸ் பண்ணி கிடைச்ச தகவல்களை டேட்டாஸை வச்சுக்கிட்டு இது கூட இருக்குது, இது குறைய இருக்குது, எங்கே எந்த பெயரை போடணும், எல்லாம் எந்த பெயரை போடக்கூடாது, இது போன்ற விஷயங்களை அனலைஸ் பண்ணதுக்கும் இதை யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கும், அதாவது வேளாண் பல்கலைக்கழகங்கள் அல்லது வேளாண் விஞ்ஞானிகள் இவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கும், தேவைப்பட்ட டிஸ்பிளே பண்ணுறதுக்கும், இது எல்லாத்துக்கும் சாத்தியப்பட்ட ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட தகவல் முறைமை தான் இந்த புவியியல் தகவல் முறைமை. இதை செயல்படுத்துறதுக்கு இதுக்கு என்னெல்லாம் இருக்குதுன்னா, தரவுகள், முதல்ல டேட்டாஸ், பூமி சம்மந்தப்பட்ட எல்லா டேட்டாஸும் புள்ளி விவரங்களும் இருக்கும். அப்புறம் ஒரு மென்பொருள், அதை செயல்பட வைக்கிறதுக்கு ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு மென்பொருள் இருக்கும், சாஃப்ட்வேர். அப்புறம் செயல்பட வைக்கிறதுக்கான ஒரு வன்பொருள், ஏன்னா ஹார்ட்வேர் இருக்கும். அப்புறம் செய்கிறதுக்கான மனிதர்கள், செயல்முறைகள் வழிகாட்டுவது, அப்புறம் இது எல்லாமே சேர்ந்தது தான் அந்த புவியியல் தகவல் முறைமை. இது யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னா, கவர்மெண்ட் பயன்படுத்துது, தனியார் துறைகள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் விவசாயிகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் பயன்படுத்தி அதில் கிடைச்ச தகவல் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்கன்னா விவசாயத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு தாங்க. விவசாயத்தில் நிறைய விஷயங்கள் செய்கிறதுக்கும் உற்பத்தி அதிகரிக்கிறது இது போன்ற நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு தாங்க.
இது எப்படி செயல்படுது, எந்த மாதிரிலாம் பயன்படுது அப்படின்னா, நில அளவீடுக்கு என்ன, அப்புறம் மண் ஆய்வு சாயில் டெஸ்ட் பண்ணுறதுக்கு, சுற்றாய்வு, அப்புறம் கள ஆய்வில் கிடைச்ச புவி சம்மந்தப்பட்ட தரவுகள் அதாவது புள்ளி விவரங்கள், தரவுத்தளத்துக்கு தேவையான புள்ளி விவரம் சேகரிக்கிறது, இதுக்கு இந்த ஜிஐஎஸ் பயன்படுது. அப்புறம் பதிவேட்டில் ஏற்கனவே ரெக்கார்டில் நம்ம வச்சுருக்க டேட்டாஸ், அப்புறம் வான்வெளி புகைப்படம் சேட்டலைட் மூலமாக கிடைச்ச புகைப்படம், ரிமோட் சென்சிங் மூலமாக கிடைச்ச இமேஜஸ் படிமங்கள்னா படங்கள், நில வரைபடங்கள் மேப்பு, இது எல்லாவற்றையும் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த ஜிஐஎஸ் சாஃப்ட்வேர் என்ன செய்யும்னா, அதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி நாம் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு தெளிவான ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கும். வேளாண்மையில் வந்து இந்த பயிரை சாகுபடி செய்யுங்க, இதை செய்யாதீங்க, இந்த நேரத்தில் அருங்க, இப்போ இந்த பூச்சி வரப்போது அதுக்கேற்ற நடவடிக்கைகள் எடுத்துக்கோங்க, வெள்ளம் வரப்போகுது அல்லது மழை வரப்போகுது இது போன்ற ஒரு சமயத்தில் என்ன செய்யணும், இது போன்ற முடிவுகள் எடுக்கிறதுக்கு இந்த ஜிஐஎஸ் என்ன பண்ணுறதுன்னா, நாம் கொடுக்குற இந்த தகவல்கள் பூரா சேகரிச்சுக்கிட்டு ஜிபிஎஸ் மூலமாகவும் மற்ற எல்லா மூலமாகவும் சேகரிச்சுக்கிட்டு அதுவே அனலைஸ் பண்ணி என்னென்ன செய்யணும் எப்போ செய்யணுங்கிறத சொல்லிடும். இதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஆர்க் ஜிஐஎஸ், ஆட்டோகேட் மேப், மேப் இன்ஃபோ அப்படின்னு நிறைய மென்பொருள், இந்த தரவுகள் கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ஸ் அப்புறம் அனலைஸ் பண்ணதுக்கு இந்த மென்பொருள், இது போன்ற நிறைய மென்பொருள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பயிர் நலம், பயிரோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா, நல்ல விளைச்சல் கிடைக்குமா, ஆரோக்கியமாக இருக்கா, அல்லது பூச்சி பாதிச்சிருக்கா, அப்புறம் கிராப் மேப்பிங், என்னென்ன ஏரியாவில் என்னென்ன பயிர் இருக்குது, நெல் சோளம் கம்பு, எவ்வளவு ஏரியாவில் எத்தனை ஏக்கரில் சாகுபடி பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளவு மகசூல் வரும், அட்வான்ஸ்ட் ஈல்டு எஸ்டிமேஷன், இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஜிஐஎஸ் உதவுது. அப்புறம் ஒரு கிராப் மாடல், ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஒரு குறிப்பிட்ட பயிர் என்னென்ன மாற்றத்தை அடைஞ்சிட்டு வருது அப்படிங்கிற புள்ளிவரத்தை வச்சுக்கிட்டு அங்கே ஒரு மாடல் உருவாக்கலாம், இங்கே இந்த குறிப்பிட்ட பயிரை சாகுபடி செய்யலாம் அல்லது செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு மாடலை உருவாக்கலாம். நில அளவை பதிவேடு ரொம்ப முக்கியம், அடங்கல்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த பதிவேடு என்னென்ன நிலம் இருக்குது, அதில் எது நஞ்சை நிலம், எவ்வளவு புஞ்சை நிலம், எது பயன்பாட்டுக்கு வரும், எது தரிசு நிலம், இது போன்ற விஷயங்கள் சேர்ந்தால் அதை உருவாக்குறதுக்கு உதவுது. வேளாண்மை நில வரைவு சாயில் மேப் உருவாக்குறதுக்கு, அப்புறம் மண் மற்றும் வேளாண் வகைகள் என்னென்ன மாதிரியான மண் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு, நீர்ப்பாசன அமைப்புகள் அது குறித்த படங்களை வரைஞ்சி வச்சுக்கிறதுக்கு, மண்ணை நிலத்தை சீர்திருத்துறதுக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு, இது போன்ற விஷயங்களுக்கு இந்த ஜிஐஎஸ்ல கிடைக்கிற அந்த தகவல்கள் உதவுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட பயிர் ஒரு குறிப்பிட்ட பண்ணையில் எந்த இடத்துல அதை சாகுபடி செய்யணும், அல்லது ஒரு குறிப்பிட்ட ஊரில் குறிப்பிட்ட மாநிலத்தில் ஒரு குறிப்பிட்ட பயிரை எங்கே சாகுபடி செய்யணும், அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு என்ன பயிர் சாகுபடி செஞ்சால் நல்லாயிருக்கும், இந்த முடிவு எடுக்கிறதுக்கும் ஜிஐஎஸ் உதவுது. மண் அரிமானம் ஏற்பட போகுதா, அந்த தன்மையில் அந்த மண் இருக்குதா அப்படின்னா என்ன செய்யணும் அதை நம்மளுக்கு வழிகாட்டுது. அப்புறம் வடிகால் வசதி, அதிகமான வெள்ளம் பாதிப்பு உள்ள இடங்களில் முறையான வடிகால் வசதி ஏற்படுத்துறதுக்கு அது வழிகாட்டுது. அப்புறம் வறட்சி ஏற்படுமா, பூச்சிகள் அதிகமாக வருமா, இப்போ வெட்டுக்கிளி பாதிப்புலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இது போன்ற விஷயங்களே முன்கூட்டி நம்மளுக்கு சொல்லி அதுக்கு ஏற்றாமல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வழிகாட்டுது. வனவளம் ஃபாரஸ்ட் ஏரியா அது என்ன பொசிஷனில் இருக்குது, காட்டுத்தீ ஏற்படுமா அப்படின்னா என்ன செய்யணும், இது போன்ற விஷயங்களை சொல்லி காட்டு பகுதியை பாதுகாக்கிறதுக்கு நம்மளுக்கு உதவுது. விலங்குகள் புலி சிங்கம் சிறுத்தை இதெல்லாம் எந்த எண்ணிக்கையில் இருக்குது, அழிஞ்சிக்கிட்டு இருக்குதா, பாதுகாப்பு நிலங்களில் இருக்குதா, ஆரோக்கியமாக இருக்குதா, இது போன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும், எவ்வளவு எண்ணிக்கையில் அவை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும், அதாவது பயோடைவர்சிட்டி கரெக்டான முறையில் கொண்டு போயிட்டுருக்கா அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கும் இந்த ஜிஐஎஸ் அந்த சிஸ்டம் உதவுது. மீன்கள், கடலில் இருக்கிற மீன்கள், விதவிதமான மீன்கள், அது போதுமான அளவு உற்பத்தி இருக்குதா, நடமாட்டம் இருக்குதா, எந்த ஆழத்தில் எந்த கடல் பகுதியில் எவ்வளவு ஆழத்தில் ஒரு குறிப்பிட்ட மீன் கிடைக்கும், இது போன்ற விஷயங்களை மீனவர்களுக்கு சொல்லுறதுக்கும் பயன்படுது. மொத்தத்தில் வளங்குன்றா வேளாண்மை, சஸ்டெயினபிள் அக்ரிகல்ச்சர், அதுக்கு நவீன காலத்தில் ஏற்ற ஒரு தொழில்நுட்பம் இந்த ஜிஐஎஸ் தான். இப்போது இந்த வகுப்பில் வேளாண்மை மேல தொலை உணர்வு தொழில்நுட்ப முறை அதாவது ரிமோட் சென்சிங், இந்த டெக்னாலஜியை பயன்படுத்துறதுனால என்னென்ன நன்மை கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஜிபிஎஸ் அப்புறம் ஜிஐஎஸ் அப்படிங்கிற குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், இந்த ரெண்டு சிஸ்டத்தை பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம், அதனுடைய பயன்களை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது இதோட இந்த இதுவரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த 12 வகுப்பு வேளாண் அறிவியல் கருத்தியல் பாடங்கள் இந்த பகுதியோடு முழுவதும் நிறைவேற்றி விட்டது அப்படிங்கிறத தகவலை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இதுவரைக்கும் நடத்தப்பெற்ற அந்த பாடங்களில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ அல்ல ஏதாவது ஆலோசனை சொல்ல விரும்பினாலும் கீழே இருக்கிற அந்த டெலிகிராம் லிங்கில் தயவுசெய்து தொடர்பு கொள்ளுங்கள். இதன் தொடர்ச்சியாக அடுத்து 12 வகுப்பு வேளாண் அறிவியல் செய்முறை பாடங்கள் நாம் பார்ப்போம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போமா.